படம் பேர் மட்டும்தான் கைதி, ஆனால் படத்தில் ஃபுல் ஃப்ரீடம் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க லொக்கேஷனை. ட்ரெய்லரில் சொல்லியிருப்பேன் போலீஸ்காரன் குடும்பத்தை கவர்மெண்ட் பார்த்துக்கணும், இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் சொல்கிறேன், இதுக்கப்புறம் என் குடும்பத்தை நானே பார்த்துப்பேன் அப்படின்ற ஒரு கார்டன் வந்திருக்கு. ஆனால் ஆஃப் ஸ்க்ரீனில் கட் சொல்லிட்டாங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிறேன்னு அர்த்தம் இல்லை, ரெண்டு பேருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டேன்னு அர்த்தம். மாற்றி மாற்றி இந்த அளவுக்கு கலாய் நான் வாங்கினதே கிடையாது என் லைஃப்பில், அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் கலாய்ப்பாங்க. வந்து இப்படி ஒரு ஆள் டயர்ட் ஆவாரா அப்படின்னு தெரியாது, ஏன்னா விடிய விடிய ஷூட்டிங் போகுது, அடி வாங்குறதுனாலும் டயர்ட் ஆக மாட்டாரு, அடிக்கிறதுனாலும் டயர்ட் ஆக மாட்டாரு, வாங்கவும் செய்கிறாரு அடிக்கவும் செய்கிறாரு, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணார். நான் யோசித்தேன் அவர் வந்து மணி சார் மணிரத்னம் சாரோட அசிஸ்டண்டாக இருக்கும்போது, நான் ராஜீவ் நான் கேமரா சைடில் ராஜீவ் மேன் சாரோட அசிஸ்டன்ட், மெட்ராஸ் அந்த மாதிரி ஒரு படம், ஒரு செவரை வச்சு ஒருத்தர் கதை எழுதியிருந்தார், அதுக்கப்புறம் பார்த்தா அதில் அவ்வளோ அரசியல் இருக்குன்றாங்க, அது எனக்கு புரியவே இல்லை. திடீர்னு தான் பிரபு சொல்லி இந்த கதை ரொம்ப நாளாக கையில் வச்சு சுற்றிட்டுருக்காப்புல, லொக்கேஷ் 1.5 வருஷமா ஆச்சு படம் பண்ணி, சும்மா நீங்கள் கேட்டு பாருங்கன்னு சொன்னாப்புல எனக்கு கதை கேட்டோன்னே இன்ஸ்டண்ட்டாக பிடிச்சிருச்சு. அதெல்லாம் படிக்கிற பசங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை அதுதான், அவங்க வந்து படிச்சிட்டேன்னா நான் படிக்கவே இல்லை வச்சேன் அப்படின்னு, ஆனால் மார்க் மட்டும் நல்லா வாங்கிடுவானு, அந்த மாதிரி ஆள் தான் லோகேஷ் தான் சொன்னாப்புல. சார் படம் எடுக்கிறதே பெரிய விஷயம் சார், காசு வேற கொடுத்து படம் எடுக்க சொல்கிறாங்க, இதில் என்ன வேணால் செலவு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஜேவிடிவி வாரங்கும் பரவட்டும் தமிழ். எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். அதாவது கைதி, படம் பேர் மட்டும்தான் கைதி, ஆனால் படத்தில் ஃபுல் ஃப்ரீடம் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க லொக்கேஷனை. அண்ட் வந்து ஃபஸ்ட்டு எங்களோட ப்ரொடியூசர்ஸ் பிரபு சார் அண்ட் வந்து விவேக் சார், ரொம்ப நன்றி சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ட்ரெய்லரில் சொல்லியிருப்பேன் போலீஸ்காரன் குடும்பத்தை கவர்மெண்ட் பார்த்துக்கணும், இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் சொல்கிறேன், இதுக்கப்புறம் என் குடும்பத்தை நானே பார்த்துப்பேன் அப்படின்ற ஒரு கார்டன் வந்திருக்கு. இதுக்கப்புறம் எனக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு நம்புகிறேன், ஏன்னா ஃபுல்லாகவே காமெடி பண்ணவன் இந்த படத்தில் என்ன பண்ணியிருப்பான்றது அப்படியே மாற்றிட்டார் லொக்கேஷனை, இவனும் இப்படி பண்ணுவானா அப்படின்றத சேஞ்ச் கொடுத்துருக்காரு, ரொம்ப நன்றிண்ணே எனக்கு அந்தளவுக்கு ஃப்ரீடம். அண்டு வந்து இன்னொரு அண்ணனுங்களை பற்றி சொல்லணும், ரெண்டு பேர் இருக்காங்க, கார்த்திக் அண்ணன் நரேன்னு, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நான் எப்போவுமே இருப்பேன். ஆனால் ஆஃப் ஸ்க்ரீனில் கட் சொல்லிட்டாங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிறேன்னு அர்த்தம் இல்லை, ரெண்டு பேருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டேன்னு அர்த்தம். மாற்றி மாற்றி இந்த அளவுக்கு கலாய் நான் வாங்கினதே கிடையாது என் லைஃப்பில், அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் கலாய்ப்பாங்க. இவர் வந்து ஹீரோன்னு எடுத்து கொடுப்பாரு, அது அதுக்கு மேலே என்னை அரசியல்லையே கொண்டு போய் சேர்த்து அந்த அளவுக்கு மாற்றி மாற்றி கலாச்சி, இந்த அளவுக்கு ஸ்போர்ட்டிவாக ஃப்ரீடமாக நான் எந்த ஒரு ஆக்டரையும் நான் பார்த்ததில்லை, ரொம்ப நன்றிண்ணே ரெண்டு பேருக்குமே. அண்ட் வந்து ரமணன் சாரை வந்து கடைசி கிளைமேக்ஸில் தான் பார்த்தேன், அவர் வந்து இப்படி ஒரு ஆள் டயர்ட் ஆவாரா அப்படின்னு தெரியாது, ஏன்னா விடிய விடிய ஷூட்டிங் போகுது, அடி வாங்குறதுனாலும் டயர்ட் ஆக மாட்டாரு, அடிக்கிறதுனாலும் டயர்ட் ஆக மாட்டாரு, வாங்கவும் செய்கிறாரு அடிக்கவும் செய்கிறாரு, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணார். ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் என்னை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ டெக்காத்தில் டேபிள் டென்னிஸ் விளாட்ருந்தேன் என்னை பார்த்து வந்து சாம்சியஸ் அண்ணன் சொல்லிருந்தாரு, ரொம்ப சந்தோஷனே. அண்டு வந்து சத்யன் சூரியன் சார் பாவம், படம் ஃபுல்லாக நைட்டு நைட்டு பார்த்துக்குங்க அவரோட கஷ்டம் என்னன்றதை. அதாவது எனக்கு க்ளோஸ்அப் ஷாட் வைக்கணுன்னா உடம்புலலாம் லைட்டு கட்டி விட்டு என்னை எப்படியாவது காட்டணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டவர் எங்கள் கேமராமேன் சார், ரொம்ப நன்றி சார். அண்டு வந்து நம்மளோட எடிட்டர் சார் எப்போவுமே எல்லாமே கிறிஸ்பாக இருக்கணும் அப்படின்னு நினப்பார், தேவையில்லாதெல்லாம் வச்சுக்க மாட்டார். நீங்களே பார்த்துருப்பீங்க நான் போய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நாங்கள் பேசுகிறது தான் எடிட் பண்ணும் இல்லை, அவர் பேசுகிறப்பே எடிட் பண்ணி தான் எல்லாத்தையும் பேசியிருப்பார், கொஞ்சம் நேரத்துக்கு முன்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு கரெக்டான ஒரு எடிட்டர். அண்டு வந்து எங்களுடைய ஆர்ட் டைரக்டர், எங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கரெக்டாக ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுத்த ஆர்ட் டைரக்டர். அண்டு வந்து முக்கியமாக இன்னும் ரெண்டு பேரை சொல்லி ஆகணும், அன்பு அறிவு மாஸ்டர் எங்களுடைய ஸ்டென்ட் மாஸ்டர், அதாவது அன்பு அறிவு ரெண்டும் சேர்ந்தவங்க தான் அந்த அன்பு அறிவு மாஸ்டர். அதாவது ஒரு ஷார்ட்டில் எப்படின்னா நான் வந்து ஓடணும், பயந்து ஓடணும், ஆனால் நான் ஓடுறதை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க. அதாவது ஒரு ஸ்லோ மோஷன் ஷார்ட் வைக்கணுமா, நான் ஓடிட்டுருக்கேன், என்ன சார் அவன் ஓடுறத ஸ்லோ மோஷனில் கேட்டேன், சார் ஸ்லோ மோஷனில் தான் சார் அவன் அவ்வளோ ஸ்பீடாக ஓடுறான், நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் டென்ஷன் ஆனப்பில் அது மாதிரி என்னையே ஸ்டெண்ட் பண்ண வச்சு என்னை அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக காமிச்ச வந்து அன்பரி மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. அந்த எங்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா எனக்கு அண்ணனுங்க மாதிரி என்னை தம்பி தம்பி தம்பின்னு அப்படியே எல்லாரையும் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப ஒரு நன்றி, எந்த அளவுக்கு ஃப்ரீடம் எனக்கு எந்த இடத்துலையும் கிடச்சதில்ல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ, நன்றிங்கண்ணா, தேங்க்யூ. இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான படம், ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் அவங்க பண்ணுற படம் முக்கியம்தான், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் கழித்து எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அதுதான் கைதி. தேங்க்யூ லோகேஷ், இந்த கேரக்டர் என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் கார்த்தி அண்ணா தம்பியா பிரதர், சரி கெரியர் கெரியர் வைஸ் நீங்கள் அண்ணன் தான், கெரியரில் நீங்கள் பஸ் பஸ் சரி. ஆக்சுவலி இண்டஸ்ட்ரிக்கு வந்த பிறகு என்னோடய ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இந்த படத்தில் நாங்கள் ரெண்டு பேரும்,
கிட்ட கிட்ட நெருக்க அவர் மேலே இருக்கிற அக்கறை மரியாதை இன்னும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுதான் கார்த்தி, சச் எ பியூட்டிஃபுல் ஹியூமன் பீங். ஐம் ஸோ ஹாப்பி டு பி அ ஃப்ரெண்ட் ஆஃப் கார்த்தி. ரொம்ப நான் சொன்ன மாதிரியே இதோட இமோஷனல் சீக்வன்சஸ் ஒரு ஒரு ஸ்டார், ஒரு ஆக்டர் கம் ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் வைஸ், டெடிக்கேஷன் வைஸ். அதுதான் நானும் ஷூட்டிங் பண்ணும்போது தான் நானும் கார்த்தி வீஸ் டு டிஸ்கஸ் தான் யோசித்தேன். அவர் வந்து மணி சார், மணிரத்னம் சாரோட அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நான் ராஜீவ், நான் கேமரா சைடில் ராஜீவ் மேன் சாரோட அசிஸ்டன்ட். ஸோ அந்த ஒரு அதோட இன்வால்மெண்ட், அவர் வந்து ஃப்ரம் ஷார்ட்ஸ் டு டிசைனிங் டு மாடுலேஷன் டு எவ்ரி திங், கலர்ஸ், டெக்ஸ்சர், ஒரு நடிகர் எப்படி இருக்கணும்னா தட் இஸ் ஐ பிலீவ் ரை. உண்மை மேடையில் தான் சொல்ல முடியும் பிரதர், இல்லைண்ணா உண்மையில் ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ கார்த்தி, ஹோல் டீம் தேங்க்யூ வெரி மச். அண்ட் யார் சில இன்னைக்கு ட்ரெய்லர் லான்ச் யார் டிசைட் பண்ண தெரியல. எனக்கு வந்து இது ஒரு பெரிய கிஃப்ட், ஏன்னா என்னோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் இது. ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் வெயிட் ஃபார் கைதி. தேங்க்யூ. பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். முக்கியமாக எனக்கு குடும்பத்தோடு இருக்க வேண்டிய டைமை இங்கே வந்து செலவு பண்ண வச்சிட்டோம், அதுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பட் எல்லோரும் வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு செவரை வச்சு ஒருத்தர் கதை எழுதியிருந்தார், அதுக்கப்புறம் பார்த்தா அதில் அவ்வளோ அரசியல் இருக்குன்றாங்க, அது எனக்கு புரியவே இல்லை. பட் வந்து எப்படி ஒரு செவரு இவ்வளோ பேரோட வாழ்க்கையை வந்து அது வந்து ஆக்கிரமிக்க முடியுமா அப்படின்னு படிக்கும்போது, நான் அந்த ஈரானியன் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்தப்போ ஒரு செருப்பு வச்சு கதை எழுதுறாங்களே நம்மளால் எழுத முடியாதாங்கிறப்போ, ஒரு டைரக்டர் எழுதியிருக்காரு அதை ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னு போனது தான் மெட்ராஸ். அப்படி தீரன் வந்து ஒரு ட்ரூ இன்சிடென்ட் பேஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட், அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது, அதோட தொடர்ச்சி இன்னமும் நம்ம நியூஸில் படிச்சுட்டே இருக்கோம். ஸோ அப்படி ஒரு கதை கேட்கும்போது மறுபடியும் அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அப்படி தான் இந்த படமும், ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் தான் பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருந்திருக்கும் நம்ம பசங்களுக்கு, அதுக்கப்புறமா கமல் சாருடைய படங்கள் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருந்திருக்கும். அந்த வகையில் வந்து ஒரு நைட்டில் நடக்கக்கூடிய கதை, திடீர்னு தான் பிரபு சொல்லி இந்த கதை ரொம்ப நேரம்லாம் கையில் வச்சு தீட்டுருக்காப்புல, லொக்கேஷன் 1.5 வருஷமாக ஆச்சு படம் பண்ணி, சும்மா நீங்கள் கேட்டு பாருங்கன்னு சொன்னப்பல எனக்கு கதை கேட்டோன்னு இன்ஸ்டண்ட்டாக பிடிச்சிருச்சு. அதுக்கு இப்போ மெட்ராஸ் எடுத்துட்டிங்கன்னா என்னோட கேரக்டர் எனக்கு பிடிச்சதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த கதையில் இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த கதையில் வந்து அந்த ஒன்லைனாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அண்ட் எனக்கு கொடுத்த கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் லோகேஷ் என்ன பிடிச்சதுன்னா இது எல்லாத்தையுமே வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணிடுவாப்பில், எப்போ வேலை செய்கிறாங்கன்னே தெரியாது. நல்லா படிக்கிற பசங்கிட்ட இருக்கிற பிரச்சனை அதுதான், அவங்க வந்து படிச்சிட்டானா நான் படிக்கவே இல்லை மச்சான் அப்படின்னு, ஆனால் மார்க் மட்டும் நல்லா வாங்கிடுவானே அந்த மாதிரி ஆள் தான். ஸோ அந்த டீம் எப்போ வேலை செய்கிறாங்க எப்போ படிக்கிறாங்கன்னு தெரியாது. கிளாஸில் வார்த்தை நல்லா எடுக்கிறப்ப கவனிச்சிருவாங்க போல இருக்கு, அப்புறம் புக்கே படிக்கிறது இல்லை. அந்த மாதிரி ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் லோகேஷ் தான். சொன்னப்பல சார் படம் எடுக்கிறதே பெரிய விஷயம் சார், காசு வேறு கொடுத்து படம் எடுக்க சொல்கிறாங்க, இதில் என்ன வேணால் செலவு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, அதுக்கு நான் வந்து நான் எவ்வளோ தேங்க் பண்ண முடியும். ஸோ எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு, நானும் வந்து சினிமாவில் இருந்தால் போதும்னு நினச்சி வந்தேன் அப்படிங்கும் போது ஒவ்வொரு நாளும் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். அஃப்கோர்ஸ் நைட் ஷூட்டுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, கண்டினியூஸாக நைட் ஷூட்டுக்கிறப்ப வீட்டில் பிரச்சனை ஆகிடுது, பகலில் தான் தூங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வீட்டில் குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை லாரி ஓட்டணும்னு ஒரு ஆசை உண்டு, இந்த படம் ஃபுல்லாக லாரி ஓட்டணும். பட் இந்த லாரி ஓட்டினப்போ தான் தெரிஞ்சது அந்த லாரி ஓட்டுறவங்களோட லைஃப் எவ்வளோ ரிஸ்கியாக இருக்குது. அவங்க என்னப்பா லாரி நிற்காமல் போயிட்டாங்க, அவங்க வேணும்னு பண்ணுறது, பிரேக் அடித்தா நிற்க மாட்டேங்குது லாரி, பழைய லாரி தான் கொடுத்தாங்க எனக்கு, பவர் ஸ்டேரிங் இல்லாத ஒரு லாரி, அது நினைக்கும் போது அது நிற்குது. ஸோ நீங்கள் முதல்லையே பிளான் பண்ணால் தான் அந்த வண்டியை நிறுத்த முடியும். அதுலேயே ஆக்ஷன், அதுவும் லைவ் ஆக்ஷன் வேற, லைவ் ஸ்பீடில் ஸ்லோவாக ஷூட் பண்ணி அப்புறம் ஃபாஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லாமல் லைவ் ஆக்ஷன் பண்ணதுனால அது பயங்கர த்ரில்லாக இருந்துச்சு. பொதுவாக எனக்கு ஆக்ஷன் பிடிக்குங்கிறதுனால ரொம்ப என்ஜாய் பண்ணும். ஹாப்பி பர்த்டே ப்ரோ அண்ணானே சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படம் ஐ ரியலி விஷ் அண்ட் ஐ ப்ரே திஸ் ஃபிலிம் மேக்ஸ் யூ பிக் பிகர் பிகர் பிகெஸ்ட். ஐ ரியலி விஷ் இட் ஃபார் யூ ஆஸ் அ ஃப்ரெண்ட், ஆஸ் அ பிரதர். அண்ட் ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் அவருக்கு, அந்த ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் எப்படி மாறுதுக்குன்னு படம் ஃபுல்லாக பார்க்கும்போது நடிக்கிறதுக்கே சுவாரஸ்யமாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தீனா வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக நடிக்கிறாப்பில், எல்லாருமே இந்த படத்தில் எல்லா ஆக்டர்ஸுமே பயிற்சி இருக்கா இல்லையா ஒன்றுமே தெரில எனக்கு, பட் எல்லாருமே பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரமணாக்கு மட்டும்தான் லைட்டாக அடிபட்டுச்சு, மற்றபடி தேங்க்ஸ் ரமணா இந்த படம் அக்செப்ட் பண்ணி பண்ணதுக்கு, பிகாஸ் இட்ஸ் நாட் அ வெரி பிக் ரோல், பட் ரமணா இருந்தால் அந்த ரோல் ஸ்பெஷல் ஆகிடும், அதுக்காக தான் ரமணா கேட்டோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டர்ஸும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி, ஃபுல் நைட் ஈஸியே கிடையாது, பட் இட்ஸ் சேலஞ்ச் அண்ட் இட்ஸ் எ ஜாய். ஸோ இந்த படம் பண்ணி முடிச்சிட்டோம், நல்லாவும் வந்திருக்கு அப்படிங்கிறல வெரி வெரி ஹாப்பி. அண்ட் இந்த படம் நீங்கள் உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும் நம்புகிறேன். இப்போ நீங்கள் படம் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, நன்றி, வணக்கம். J.
ஜேவி டிவி பாரங்கும் பரவட்டும் தமிழ்.